ஓம் வாராஹி தாயே வாராஹி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் அன்பு தங்கமி, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால்தான் இந்த பதிவை உன்னால் முழுவதுமாய் கேட்க முடியும். வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் இருந்தால் பார்க்க முடியும், இந்த பதிவை கேட்க முடியும். தங்கமி, நீ எதிர்பார்த்திருந்தது என்றாவது இந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவேனா? எனக்கு அதிர்ஷ்டம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த அதிர்ஷ்டம்தான் இன்று உன்னை தேடி வந்துவிட்டது. இனி பார் தங்கமி, எப்படி உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்வதை நீயே காணப்போகிறாய், ஆச்சரியம் படுவாய். உன் வாராகி அம்மா நிகழ்த்தும் அதிசயத்தை இனிதான் பார்க்க போகிறாய். என் சக்தியை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். தங்கமே, என்னை நம்பி இரு, விரைவில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடத்தி தருவேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களைக் கண்டு நீ கவலைப்படாதே தங்கமே. உனக்கு எதிரியாக இருந்தாலும் உன் வாராகி அம்மனை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ எதையும் நினைத்து கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. நீ முதலில் அமைதியாக இருக்க முயற்சி செய், நான் இருக்கிறேன். விரைவில் உன் பிரச்சனைகள் தீரும். எப்போதும் நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை பேசிக்கொண்டு இரு தங்கமே. பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று நீ நினைக்கும் போது, நீ நினைக்கும் அந்த எண்ணங்களால் மிக விரைவில் உன் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே. நீ நினைக்கலாம், வருடங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, எப்போதுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று என்னிடம் சொன்னாயே. தங்கமே, உன்னுடைய முயற்சி என்றும் இருக்க வேண்டும். உன் முயற்சி, உன் உழைப்பு, உன் நம்பிக்கை, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாறும். தங்கமே, இத்தனை நாட்களாக என் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் இன்று உன்னை தேடி உன் வாராகி அம்மா வந்துவிட்டேன் உனக்கானதை நடத்தி கொடுக்க. தங்கமே, உனக்கு மரியாதை தராத இடத்தில் நீ யாருக்கும் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை தராதவர்களிடம் நீ விட்டு விலகியே இருந்திடு. மனசாட்சியுடன் நடந்து கொள்ளும் பிள்ளை நீ. எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் நல்ல குணத்தை பற்றி. நீ யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டாம். நீ சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். நீ அத்தனையும் அமைதியாக கடந்து செல். உன் பொறுமை, உன் அமைதியை பார்த்து அவர்கள் வாய் மூடிக்கொள்வார்கள். நீ எப்போதும் உன் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருப்பதால் உன் மனக்கவலைகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறது. தங்கமே, நல்லதை நினைத்து பார். உன்னை போல் கஷ்டப்படுபவர்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளித்தே ஆக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இதை மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தங்கமே, நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் உன்னை தேடி உன் வாராகி அம்மா வந்துவிட்டேன். உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதையே நினைத்து கொண்டு கவலைப்படாமல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ நினைப்பதால் அதே போல நான் அத்தனையும் சரி செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன். எது நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் தங்கமே. என்றும் நல்லதை நினைத்து பார். பேசும் வார்த்தைகள் கோபத்தில் கூட எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடாதே. என்றும் நல்ல வார்த்தைகளை பேசு.
நல்ல எண்ணங்களை நினைத்துப்பார். மற்றவர்கள் உன் பிரச்சனையை உன் கஷ்டங்களை பற்றி கேட்டாலும் நீ உன் குறைகளை சொல்லி அழுவக்கூடாது. தங்கமே, இதுபோல் சொல், இப்போ எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது, நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று இதுபோல் சொல் தங்கமே. நீ சொல்லும் வார்த்தையை உன் வாராகி அம்மா அதே போல நடக்கும்படி உன் வாழ்க்கையில் செய்வேன். உனக்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை நினைத்து கொண்டிருப்பதால் தானே உன் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கிறது. முதலில் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்காதே. நான் சொன்னது போல நல்லதை மட்டும் நினைத்து பார், பிறகு பார் தங்கமே, எப்படி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் காணாமல் சென்றுவிடும். பிறகு நீ நினைத்தது போல நீ விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே. இது வாராகி அம்மாவின் வாக்கு, இது பொய்யாகாது. இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று அத்தனையும் கடந்து வா. உன் நல்ல மனதிற்கு நல்ல எண்ணங்களுக்கு எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் தங்கமி. உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்? அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள். வாழ்க வளமுடன்.